சார் வந்துட்டார் சார் 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 பக்கத்து ஸ்டேட்ல இருந்து வந்த ஹீரோ ஏறுங்க ஏறுங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அத பத்தி நீங்க ஆக்சன் எடுப்பீங்க சார் மீடியாக்கு தெரிஞ்ச விஷயம் உங்க போலீஸ் டிபார்ட்மென்ட்க்கு தெரியாதது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார் சார் நாங்க கேள்வி மேல கேள்வி கேட்றோம் நீங்க எதுவும் சொல்லாம மௌன காத்துக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் என்ன கேள்வி கேட்க வந்திருக்கீங்களா எல்லாரும் கேள்வி கேட்டு முடிச்சாச்சா ஹீரோயின் ஸ்வாதி மிஸ்ஸிங் கேஸ் சம்பந்தமா நாங்க ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் சீனியர் சந்தன அவர் ஏற்கனவே ரெண்டு வாட்டி சஸ்பெண்ட் ஆனவர் மறுபடியும் அவரே கூப்பிட்டு இந்த கேஸ் ஒப்படைக்கிறது எந்த விதத்துல நியாயம் சார் அந்த என்கவுண்டர்ல எனக்கும் பங்கு இருந்தாலும் நீ மட்டும் தான் அப்ப பனிஷ்மென்ட் அனுபவிக்கிற எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்தது தானே சார் நல்லதுக்காக பண்ற என்கவுண்டர் சார் அதுல எந்த தப்பும் இல்ல உங்க வாயில விழுந்திருந்தாலும் அரசாங்கத்துக்கிட்ட திட்டு வாங்கினாலும் எதையாவது பண்ணி கேஸ முடிவுக்கு கொண்டு வர்றது எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் நீதியை காப்பாத்த போய் நான் சஸ்பெண்ட் ஆயிருக்கேன் சார் அநீதிக்காக சஸ்பெண்ட் ஆகல எவ்வளவு சின்சியரா இருந்தாலும் டிபார்ட்மெண்ட்ல பேச்சு வாங்க வேண்டியதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஏத்துக்கிறது கூட நாங்க தான் இந்த ஹீரோயின் மிஸ்ஸிங் கேஸ் இன்னும் 24 மணி நேரத்துல குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவோம் கையில பெண் இருக்கும் போது நீங்க எப்படி வேலை செய்யறீங்களோ அதே மாதிரிதான் உடம்புல யூனிஃபார்ம் இருந்தாலும் இல்லனாலும் நாங்க சுறுசுறுப்பா வேலை பார்ப்போம் மீடியாக்காரங்களை பார்த்தல எப்படி கேள்வி கேக்குறாங்க முடிஞ்சா நீங்க எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ் நீங்க ரிலாக்ஸா இருங்க சார் இன்வெஸ்டிகேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு சார் ஹீரோ நீ ஸ்வாதியோட கால் டீடைல்ஸ் சார் லாஸ்ட் கால் கேப் டிரைவருக்கு சார் ஏய் டே போலீஸ் ரா ஓடாத நமக்கு வேண்டியது இவன் கிடையாது சார் இவனுக்கு இந்த கேஸுக்கு சம்மந்தமே இல்ல நேத்து தான் ஜெயில இருந்து வெளிய வந்திருக்கானுங்க நம்மள பார்த்து பயந்து ஓடி உயிரை விட்டுட்டான் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணு கண்ட்ரோல் ரூம் இங்க ஆக்சிடென்ட் ஆயிருச்சு உடனே ஆம்புலன்ஸ் அனுப்புங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ணு சார் அது சரி எதுக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் அப்படி பண்ணா பெரிய மூவி ஆஃபர் வரும்னு ஆஹா ஷார்ட் ஃபிலிம் எடுத்து யூடியூப்ல போட்டா யாராவது பார்த்து கூப்பிடுவாங்கடா இட்ஸ் ஈஸி வே சரிதான் ஈஸி வேயா பெருசா கஷ்டப்படாம ஒரு ரேஞ்சுக்கே போயிடலாம் நல்லா இருக்குடா நீ யாரு டிஓபி சார் டிஓபியா அப்படினா கேமராமேன் ஏன்னா உங்க படத்துல அந்த ஹீரோலாம் கிடையாதா அது நான் தான் சார் மக்கள் ஸ்டார் இவனா ஜனங்க இவன் மூஞ்சிய பாப்பாங்க ஜனங்களை பத்தி எதுவும் தெரியாது சார் ஆனா வந்தையில இருந்து அவங்க என்ன சார் எப்ப சாவடிக்கலாம் பாக்குறாங்க சார் ஊ சாவல எனக்கு என்ன வேலை சாவை இன்ட்ரோடியூஸ் பண்றதுதான் ஏன் வேலை சாய் ஆக்சன் ஹீரோவா தேங்க் யூ சார் நிறைய வேரியேஷன் கொடுத்திருக்கேன் சார் இவங்க தான் யூஸ் பண்ணவே இல்லை சார் ஆமா இதுக்கெல்லாம் உங்களுக்கு பணம் ஏதுரா அது கூட நான் தான் சார் ஹீரோ அண்ட் ப்ரொடியூசர் சரி இந்த அனுஷ்கா த்ரிஷா நயன்தாரா இவங்கெல்லாம் கூட இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவாங்களாடா பண்ணலாம் அதுக்கப்புறம் பண்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது குழந்தைய பத்தி வீட்டுல உட்காந்துருக்க வேண்டியதான் அவங்க எல்லாம் பெரிய ஸ்டார் உங்க ஹீரோயின் கூட ஸ்டார் தானடா இவங்க எதுக்கு நடிச்சாங்க அப்ப அவங்க ஹீரோயின் தெரியாது சார் ஆமா அப்புறமா தெரிஞ்சிருக்க நடிக்க சொல்லி பிளாக்மெயில் பண்ணிருக்கீங்க நடிக்கலனா கொன்னுடுவேன்னு மிரட்டி இருக்கீங்க இது எப்படா ஃபைனலி கிட்னாப் பண்ணிருக்கீங்க அந்த பொண்ண கொன்னுட்டீங்க தானே பணத்துக்காக தானடா கொலை பண்ணீங்க உண்மையை நீங்களா சொல்றீங்களா இல்ல சொல்ல வைக்கட்டுமா டேய் என்னடா ஒரே சவுண்ட் இங்க போலீஸ்கார சவுண்ட் மட்டும் தான் கேட்கணும் அடிச்ச தழும்பு வெளியே தெரியக்கூடாது உன்ன பிளட்டோட சேர்த்து உண்மை வெளியே வரணும்டா எஸ் சார் ஆசிடிஸ் அதான் சார் நடந்திருக்கு பாட்டில் வச்சு வாயில குத்துனேன் கண்ணாடி தொண்டையில குத்தி உண்மை வெளியே வந்துருச்சு சார் போலீஸ்காரங்க கிட்ட சீக்கிரத்துல உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா டேமேஜ் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும் கொண்டு போங்க இழுத்துட்டு போயா மார்த்தாண்டம் என்னோட ஒரு பொண்ணு தேடிட்டு இருக்கீங்களா அது அவன் நம்பர் தான்
நம்பர் இது இல்லையே. எனக்கு தெரிஞ்ச நம்பரா தான் சார். கால் டேட்டா வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? மினிமம் ஒரு 2 3 மணி நேரம் ஆகும். கடைசி அந்த பொண்ணை நீ எப்ப பார்த்த? ரெபேக்கா வீட்ல சார். ரெபேக்கா? அது யாரா? நாங்க ஷூட்டிங் பண்ண அந்த வீட்டு ஓனர் சார். ஸ்வாதி கூட எங்க விட அவங்க தான் க்ளோஸா இருந்தாங்க சார். நிச்சயமா அவங்க தான் இது பண்ணிருக்கணும். மார்த்தாண்டா